இவனுக்கு ஒருத்தர் வந்து நீங்க என்ன கூப்பிட்டு வரல இல்ல கூப்பிட்டு வரல இல்ல கூப்பிடும்போது நிறைய கேள்விகள் கேக்குறாங்களா கேக்குறாங்களா வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேக்குறாங்களா ஏங்க இதே மாதிரிதான் ஆரம்பிச்சு ஒரு கம்பெனி வந்துச்சு உண்மையில அதனாலதான் இந்த பிசினஸ் பத்தி தப்பு தப்பா எங்கெங்கயோ நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி இந்த கம்பெனி இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் போகாது தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு இந்த பிசினஸ் தெரியும் சரியா, செல்வத்துக்கு இந்த பிசினஸ் தெரியும் சரிங்களா. இப்ப செல்வத்துக்கிட்ட வந்து பேசுவோம், டிரான்ஸ் இந்தியான ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த அவர் என்ன சொல்லுவார்? இல்ல இல்ல டிரான்ஸ் இந்தியான ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த பதில் என்ன வரும்? ஆமா ஆமா எனக்கு தெரியும் தெரியும் பாரு, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தெரியுமா அப்படின்னு அடுத்த என்ன சொல்லுவாரு? சொன்னு வேணுமா வெளியில நெகட்டிவ் பேசுறவங்க வாய்ப்பே இருக்கு. நம்ம எல்லாம் அதை குற்றம் சொல்லிட்டு இருக்கோம், அவர் கூட்டம் வர மாட்டேங்கிறாங்க, வந்தா சேர மாட்டேங்கிறாங்க, சேர்ந்த வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, நமக்கு நடக்கிறது எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். அங்க எல்லாமே நமக்கு வாய்ப்பு இருக்கு, உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். வாய்ப்பு இருக்கிற இடத்துல நமக்கு வேலை கிடையாது தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்க நினைக்கிற இடத்துலதான் நம்ம எல்லாருக்கும் வேலை. சுத்தி இருக்கிற நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பக்கத்தையும் நம்ம மார்க்கெட் இருக்கா இல்லையா? நம்ம பாக்குற பார்வையில் இருக்குங்க. நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து தாய்லாண்ட்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம கம்பெனி தாய்லாண்ட்ல இருக்கு தெரியுமா எல்லாருக்கும்? தாய்லாண்ட்ல நம்ம கம்பெனி இருக்கு. ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் சொல்லுவாங்க சார் தாய்லாண்ட்ல எத்தனை கம்பெனி இருக்கு தெரியுமா சார், தாய்லாண்ட்ல எத்தனை கம்பெனி இருக்கு தெரியுமா சார், தாய்லாண்ட்ல எத்தனை ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா சார், அமெரிக்கால இருந்து வரவன தாய்லாண்ட் தாய்லாண்ட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புது புதுசா கொண்டு வரது பயந்துட்டு இருக்கான் சார். இந்தியா தாய்லாண்ட் கூட கீழே இருக்கிற நாடு சார், இங்கிருந்து நீங்க ப்ராடக்ட் கொண்டு இந்தியா ப்ராடக்ட் எவனாச்சும் வாங்குவானா சார் அப்படின்னா? டிசம்பர்ல வர்ற டிசம்பர்ல அதிக நாளெல்லாம் இல்ல, இன்னும் ஆறு அஞ்சு மாசம் தான் இருக்கு. வர்ற டிசம்பர்ல கம்பெனிக்கு ஒரு டார்கெட் கொடுத்து பிரான்ஸ் இந்தியாவில இருந்து அச்சீவர்ஸ தாய்லாந்து கூட்டிட்டு போறோம். அந்த தாய்லாந்துக்கு வாங்க நீங்க அச்சீவர் ஆகும், அச்சீவர் ஆகி அந்த இடத்துக்கு நீங்க தாய்லாந்துக்கு வாங்க. நம்ம கம்பெனியுடைய தாய்லாந்து ஸ்டேட்டஸ் என்னன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆயிரம் பேர் அங்க வந்திருக்காங்க என்றது உங்களுக்கு தெரியும். நம்ம கம்பெனியை நம்பி எத்தனை வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் வேலை பார்க்காங்க நமக்கு உங்களுக்கு அங்க வந்தா தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமா இல்ல. கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே 1% உங்க நம்பிக்கையில தோல்வி இருந்தாலும் 100% நீங்க தோல்வி அடையறது யாருனாலும் கருத முடியாது. ஒரே 1% கூட அந்த நம்பிக்கைக்கு குறை இல்லாம 100%